ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிஜிஎம் டெய்லரிங். ஆரி அடிப்படை பயிற்சியில் இரண்டாம் நாள் பயிற்சி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. போன வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்கு பேசிக் ஸ்டிச்சு செயின் மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சை பார்க்கலாம். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பேசிக் ஸ்டிச்சு திரும்ப பாருங்கள். செயினு, இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் அதாவது உங்களோட லெஃப்ட் சைடு, உங்களோட லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு துணியில் நல்லா இப்படி உள்ளே இது பண்ணி லைட்டாக ஸ்டிச் பண்ணி அப்படி எடுக்கணும். பாருங்க, அப்படி குத்திட்டு லைட்டாக உங்கள் பக்கம் ஷேக் பண்ணி அப்படி எடுக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செயினு இப்படி உள்ளே கொடுத்துட்டு, இப்போ டபுள் த்ரெட்டு நாட் போட்டிருக்கேன். டபுள் த்ரெட்டில் நாட் போட்டுட்டு இதை நல்லா இப்படி சுற்றிட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட் பண்ணிவிட்டு இந்த நூலை தான் நம்ம மேலே எடுப்போம். சரிங்களா, இந்த நூலை தான் மேலே எடுப்போம். இப்போ அடியில் கொடுத்துட்டு ஒரு இமேஜினேஷன் தான் நமக்கு, கீழே எங்கே நமக்கு நூல் இருக்குன்னு தெரியும். இப்படி கொடுத்துட்டு இப்படி எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி எடுக்கணும். இப்படி உள்ளே கொடுத்துட்டு நூலை மாட்டி மேலே எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு நூலை மாட்டி மேலே எடுக்கணும். சரிங்களா, இதுதான் பேசிக்கு. இதை வச்சு தான் நிறையா ஸ்டிச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஸ்டாண்டை எடுத்துட்டு திருப்பி சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி குத்திட்டு நூலை ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இப்படி கொடுத்து உள்ளே எடுக்கணும். சரிங்களா, இப்படி சுற்றிட்டு இப்படி மேலே எடுக்கணும். இப்படி மேலே எடுக்கணும். ஓகேவா, நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்காக தான், இருந்தாலும் பேக்கில் எப்படி நூல் மாட்டுறதுங்கிறதுக்காக நான் எடுத்து காமிச்சேன். ஸ்டாண்டில் நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் கை வைக்கணும், துணியில் கை வச்சு ஃபிட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போடணும், நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச், இதுக்கு பேர் வந்து செயின் ஸ்டிச். ஓகேங்களா, அடுத்தது நம்ம இதை நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி எடுத்துட்டு இதை நல்லா பிடிச்சிட்டு பக்கத்துலேயே ஊசியை விடுங்க. இப்படி எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டில் எடுத்த செயினில் ஹெட்டை மட்டும் பிடிச்சிட்டு கீழே நூலையும் ஊசியில் இருக்கிற நூலையும் டைட் பண்ணணும். சரிங்களா, இது மேலே நீட்டிகிட்ருக்கு அப்படின்னா திரும்ப அதை ஒரு ஸ்டிச் போட்டு உள்ளே இழுத்து விட்டுறலாம். இப்படி எடுத்துட்டு அவ்வளோதான். திரும்ப காமிக்கிறேன், இப்படி எடுத்துக்கோங்க. நாட் போடுறது எப்படி இருக்கு, அது பக்கத்துலையே இப்படி கொடுத்து உள்ளே நம்ம அந்த செயினை எடுக்கிறோம். செயினை இப்படி எடுக்கிறோம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயினோட ஹெட்டை இப்படி பிடிச்சிட்டு நல்லா கீழே கொண்டு போயிட்டு இழுத்திங்கன்னா நாட் வந்துடும். பாருங்க, இப்படி எடுத்துட்டு பக்கத்துலையே இப்படி குத்தி இப்படி கொண்டு வந்துட்டு அப்படியே அதே டைரக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு போட்ட செயினோட ஹெட்டை பிடிச்சிட்டு கீழேயும் மேலேயும் இழுத்தோன்னா நாட் விழுந்துடும்.
ஓகேங்களா. இப்போ கீழே இருந்து நம்ம மேலே செயின் கொண்டு போனோம். இப்போ மேலேருந்து பேக் ஸ்டிச் கொண்டு வரணும். பேக் ஸ்டிச் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதை லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு கீழேருந்து மேலே போனோம். இப்போ மேலேருந்து கீழே இது வந்து பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பேக் ஸ்டிச் இப்போ மேலேருந்து அதே தான். அதாவது நீங்கள் போடுற நீடிலும் அந்த ஊசி நூல் போடுறீங்க பார்த்தீங்களா கீழே, அதுவும் தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அது மாதிரி போடுங்க. வருங்க இப்படி போட்டுட்டு கீழே வந்து கிளாக் வைஸ் வராது, ஆன்டி கிளாக் வைஸில் கொண்டு வரணும். இப்படி நல்லா பெருசாகவே போடுங்க. ஃபஸ்ட்டு வருங்க இப்படி போட்டுட்டு இது வந்து பேக் ஸ்டிச்சு. ஏன்னா நம்ம ஒரே டைரெக்ஷனில் தான் ஸ்டாண்டு வச்சுருப்போம், ஊசியை மட்டும்தான் நம்ம திருப்பி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வருவோம். ஸ்டாண்டை எப்போவும் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பக்கூடாது, ஒரே டைரெக்ஷன்லேயே வச்சு செயின் போட்டு பழகணும். இப்போ மேலேருந்து கீழே வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இப்படி போயிட்டு யூடர்ன், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கீழேருந்து ஒரே டைமில் இப்படி செயின் போட்டுட்டு கீழேருந்து மேலே போகிறோம். த்ரெட்டில் போட்டு பழகுங்க, சில்க் த்ரெட்டில் போட்டு பழகுங்க, ஜரி த்ரெட்டில் போடாதீங்க. இந்த மாதிரி டேர்ன் பண்ணுற இடத்துல டேர்னிங் கிட்ட குட்டியாக போட்டு அப்படி திருப்பிங்கன்னா அந்த நூல் வந்து இழுத்து வராது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முடித்து அதே மாதிரி கிட்ட போய் இழுத்து விட்டு இழுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பார்க்கலாம். செயின் வித்து ஜிக்ஸாக், செயின் வித்து ஜிக்ஸாக். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் பேசிக்காக போட்டோம், அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பேக் ஸ்டிச் கொண்டு வந்தோம், அடுத்தது யூடர்ன் எடுத்தீங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்ந்த மாதிரி. அடுத்தது செயின் வித்து ஜிக்ஸாக், அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் கொண்டு வாங்க. ஜிக்ஸாக் எப்படி போடுறது அப்படின்னா ஒரே கலர்லேயும் நீங்கள் போடலாம், டபுள் கலர்லேயும் போடலாம். இந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த செயினை லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி கொண்டு வர தான் ஜிக்ஸாக். ரொம்ப தள்ளி போட்டிங்கன்னா இழுத்து கொடுக்கும், அந்த செயினை ஒட்டியே கொண்டு வாங்க. இது வந்து செயின் வித்து ஜிக்ஸாக். இது வந்து காம்புக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், காம்பு தையலுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சிங்கை. போட்டாச்சு செயின் வித்து ஜிக்ஸாக் இந்த ஸ்டிச்சிங்கை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, அப்புறம் இது வந்து யூடர்ன் எடுக்கிறது, அடுத்து செயின் வித்து ஜிக்ஸாக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கர்வ் லைன் ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் போட்டுட்டு இது மேலேயே ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க கர்வ் லைன். அடுத்தது இதிலே ஜிக்ஸாக் கட்டம் ஜிக்ஸாக் கொண்டு வாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த
கார்னர் திரும்புறது, அந்த இடத்துல வந்து செயின் வந்து தூக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கார்னர்லாம் கரெக்டாக கொண்டு வரணும்னா இந்த லாஸ்ட் இங்கே வருது இல்லையா, இங்கே வர இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணணும். அதே மாதிரி இந்த கர்வ் லைன் போடுறீங்கன்னா அந்த பெண்டு இருக்கிற இடத்துல சின்ன சின்னதாக போட்டு டேர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த டேர்னிங் கிட்ட சின்னதாக போட்டு நம்ம பெண்ட் பண்ணோன்னா அந்த லைன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல செயின் வந்து இழுத்து தூக்காது, அதுக்காக தான் இதை கொண்டு வர்றது. அதை சின்ன செயினாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸில் தான், நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனே நீங்கள் நிறையா ஒரு 10 லைன் கிட்டே நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது பழக பழக தான் ஆரி மட்டும் ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி கர்வ் லைன் போடுங்க. அடுத்தது ஜிக்ஸாக். ஜிக்ஸாக்குங்கிறது அந்த கார்னர் திரும்புறதுக்கு தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக ஒரு செயினை போட்டுட்டு பக்கத்துலேயும் ஒரு குட்டி செயின் போட்டு அதை ஷார்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து நல்லா அந்த வீ கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சாக நீங்கள் லைன் பை லைனாக போட்டு பார்க்கணும். இப்போ இதுவே பாருங்களேன், ஃப்ரண்ட்டு ஸ்டிச்சு, இந்த நாட் மட்டும் தனியாக போட்டு பாருங்கள். ஃப்ரண்ட்டு நாட்டு போடுறது எப்படி, அப்புறம் பேக் ஸ்டிச்சு இது, அதுக்கப்புறம் யூடர்ன் எடுக்கிறது, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா போடுறது, அப்புறம் செயின் வித்து ஜிக்ஸாக்கு அப்படி பண்ணுறது, அடுத்தது இந்த கர்வ் லைன் இது போடுங்க, அடுத்தது ஜிக்ஸாக் லைன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்டிச்சாக ஒரு ஒரு டைப்பில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆரி வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த இதெல்லாம் பழகுறீங்க அப்படின்னாக்கா நான் போடுறத நீங்கள் போட்டு பாருங்கள். அதாவது நான் வரைகிறத இந்த மாதிரி இதை இது மேலேயே செயின் வந்து போட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு தான் அந்த ஜிக்ஸாக் லைன் நம்ம சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லாம் எப்படி திரும்புறது அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.